வணக்கம் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி மாவு களி பார்க்க போகிறோம். அரிசி மாவு களி இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவாவை வச்சுக்கலாம், 50 கிராம் பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். சிறுபருப்பு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1/2 கிலோ வறுத்த பச்சரிசி மாவு, இதே சட்டியில் இப்போ 700 தண்ணி ஊற்றிக்கலாம். 700 மில்லி அளவு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் காப்பிடி மாவுக்கு. அரிசி மாவு களி செய்ய போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க போது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை உள்ளே போட்டுடலாம். 1/2 முடி தேங்காய் போடணும். அந்த மாவு இருந்த அளவுக்கு வெல்லம் போட்டால் போதும். இப்போ நல்லா இது கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ தீயை குறைச்சிடலாம். இப்போ மாவு உள்ளே போட்டுடலாம். கட்டியாயிரும், தீயை குறைச்சி வச்சு கிண்டி விடுங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். நெய் ஊற்றிக்கலாம். சுவையான அரிசி மாவு களி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.